நானாகவே நானும் இல்லை சாயி நான் கூடவே உந்தன் பிள்ளை சாயி ஓம் சாயிராம் ஜெய் சாயிராம் அன்பின் சாய் உறவுகளே வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் நம்மை இழிவாக நினைப்பவர்களையும் நம்மிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் நம் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிட வேண்டும். எந்த கருணையும் காட்ட தேவையில்லை. இன்று நம் சாயப்பாவின் அருள்மொழிகளை கேட்கலாமா? என் அன்பின் பிரியமே, உனக்கான சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே, கலங்காதே. தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான நானும் நான் நேசிக்கிறவர்களை கடிந்து நடத்துகிறேன். இதை புரிந்து கொண்டு நீ நடக்கும்போது நான் உன்னை என் பொறுப்பில் எடுத்துக்கொள்வேன். என் பிள்ளையான பின்பு நீ எதற்கும் பயப்படாதிருப்பாய். எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் சந்தோஷமாக இரு. நான் உன்னோடே இருப்பதால் நீ அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய். நான் உனக்கு ஜெயம் தருவேன். கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே, அது உன் பூர்வ ஜென்ம கர்மா. இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதேபோல் கஷ்டத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு, நான் பார்த்து கொள்கிறேன். என் பிள்ளையான நீ பலம் கொண்டு திடமான மனதோடு இருக்க வேண்டும். நான் உன்னோடு இருக்கும்போது பயம் உன்னை ஆட்கொள்ள விடுவேனா? உன்னை ஒருபோதும் நான் கைவிடவே மாட்டேன். நீ எதற்கும் பதைப்பதைக்காதே. எப்பொழுதும் என் கை உன்னை காக்கும். விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க செய்வேன். அதனால் எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். உன் துன்பங்கள் எதுவும் நிரந்தரமில்லை. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு. தன்னம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாதே. நான் இருக்கிறேன். உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன். உன் பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு என் கரங்களை பற்றிக்கொள். நான் உன்னை வழிநடத்துவேன். இப்போதைய இந்த சூழ்நிலையை கண்டு பயப்படாதே. உன் சூழ்நிலையை உனக்கு சாதகமாய் மாற்றப் போகிறேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். நான் இருக்க பயமேன். இன்று உனக்கான சாய் அப்பாவின் சத்திய வாக்கு. ஸ்ரீ சாய் சத் சரிதத்தை பாராயணம் செய்து வா. மனதில் உள்ள பயம் நீங்கும், உன் எண்ணங்கள் ஜெயமாகும். ஓம் சாயிராம் ஜெய் சாயிராம். திருவடி தேடி வருபவர் கூடி எவரையும் ஏற்கும் தலமே சீரடி. அவர்களில் நானும் இல்லையோ.